வணக்கம் மக்களே இது முலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே அஸ்வின் வந்து ட்விட்டர்ல என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து வியூஸ்க்காக பொய்யான விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அதனால அவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ்ல போட்டிருக்காங்க அதை அஸ்வின் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி இப்போ இதை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அஸ்வினை பத்தி ஒரு சேனல்ல பொய் பொய்யா சொல்லியிருந்தாங்கல்ல அதனாலதான் அஸ்வின் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல உங்களோட ரிவ்யூஸே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவன் ஆனா பிஸ்தா அப்படிலாம் போட்டிருந்தாங்க மக்களே வர டுவெண்ட்டி போர்த் அன்னைக்கு சிவாங்கி வந்து திருப்பி திருச்சில அவங்க ஒரு கான்சர்ட் பண்றாங்க நேத்து வந்து பரத் அப்புறமா சிவாங்கி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மதுரையில கூட வந்து பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க மக்களே பரத் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா சிவாங்கி கூட பர்ஃபார்ம் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா சிவாங்கி பாட்டு பாடும்போது எடுத்த வீடியோஸ் போட்டோஸ் தான் மக்கள் இதெல்லாம் சிவாங்கி வந்து கனடா போயிருந்தாங்க இல்ல அப்ப சிவாங்கி கூட புண்ணியாங்கிறவங்களும் போயிருந்தாங்க அங்க வந்து அவங்க சிவாங்கி கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லி நீங்க ஒரு வேலையை வந்து நல்லா ஜாலியா பண்ணீங்கன்னா அது ஆகாது அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணும்போது இன்னும் செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் சாம் விஷால் வந்து கனடா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண இல்ல ஆமா சாம் ஒன்னு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மக்களே ஆனா கண்டிப்பா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து திருப்பி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க